ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் இளங்கோ. வெல்கமிங் டு குக் வித் இளங்கோ சமையல் அறிக்கை. உங்களுக்கு வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து நெத்திலி மீன் ஃபிஷ் ஃப்ரை. நெத்திலி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எவ்ரிபடி லைக் இட். சாப்பிட ஈஸி, நல்லாயிருக்கும். உள்ள அதிகம் இருக்காது, இருந்தாலும் நூறுக்கு மாதிரி நூறுக்கு சாப்பிடலாம். தேவையான பொருட்கள் என்னங்கன்னு சொல்லுங்க. ஹாஃப் கேஜி நெத்திலி மீன் வாங்கி கழுவி ரெடியாக நோயை வச்சுருக்கேன். இது தேவையானது மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, குமின்ஸ் பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ணிக்குவேன். அது உங்களுக்கு வந்து இதனுடைய குவான்டிட்டி வந்து நீங்கள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டால் போதும், டீஸ்பூன். அவ்வளோதான், ஓகே. இதுதான் தேவையானது. இப்போ எப்படி செய்ய போகிறோங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் உங்களை காட்டின இந்த ஐட்டம் அதாவது மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, குமின்ஸ் பவுடர், இஞ்சி பூண்டு விழுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழக்கிட்டேன். நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு ஒரு 20 minutes அப்படியே மேரினேட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சுவையான நெத்திலி மீன் ஃப்ரை தயாராகிடும். இப்போ எப்படி பொறிக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டணும். ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு, நல்லா மேரினேட் ஆகிருக்கு. எண்ணெய் எடுத்து வானில் வச்சு எண்ணெய் காய்ச்சிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, சூடு குறிச்சிக்கலாம். பொறிக்கும் போது மீடியம் குறிச்சிங்க. ஒரு 2 minutes கிளறாதீங்க, அதுக்கப்புறம் நல்லா விழுந்துடும். 4 minutes நல்லாயிடும். அது கடைசி இறக்கிறதுக்கு 1 minute முன்னாங்க ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன். நெத்திலி மீன் போச்சு எடுத்தாச்சு. நான் வந்து இப்போ 1/2 kg சொன்னேன். நான் எல்லாத்தையும் குறிக்கல, இப்போதைக்கு வேணுங்கிற மாதிரி குறிச்சு வச்சுக்கிட்டேன். ஓகே, எத்தனை மீன் குறிச்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அருமையாக இருக்கு, எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கு. நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு புது டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரும். பாய். இளம்பூர்.